ஏய் இந்த டீஸ் அந்த ட்வின்ஸ் கதை சொல்லி கதற வைக்கிறோம் சரியா சேர்றாமா அவன் நம்ம கதையை சொல்றதுல அவன் அலறணும்டா மட்ட மாப்பிள்ள மாட்டினாப்ப பயங்கரமான ஒரு ட்வின்ஸோட கதையை சொல்ல போறேன். வீடு இருந்துருக்கு பாருங்க, அந்த வீடு சின்னதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க ரெண்டு ட்வின்ஸ் இருந்தாங்க சொல்றா, எல்லாம் பயந்து நடுங்காம பாத்தில ஓடிறாங்க. எல்லாம் கதையை கேளுங்க ஆரம்பிடா. நாங்க சொல்ற கதை சும்மா கேட்ற மாட்டேன். சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ட்வின்ஸ் இருந்தாங்களாம். அம்மா அப்பா அவங்க கூட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்க கடன் தொல்லையால இறந்து போயிட்டாங்க. தூக்கம் மட்டும் இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஒரு ஆலம்பரம் இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பா வச்சு கூட கம்மி தான். அவங்க அவங்க அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுனால சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால அவங்களும் அந்த ஆழ்மரத்தில் தூக்கு போட்டு ஒரே நேரத்தில் தொங்கி தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்களாம். உனக்கு தெரியுமா அந்த கடைக்காரன் என்ன சொன்னாங்கன்ட்டு, அவங்க ஒன்று நைட்டு 2 மணிக்கு வெளில வரலன்னு சொன்னப்ப அப்பா அந்த அண்ணன் ஒரு வாலிபால் விளாட்ற 2 நிழல் வாலிபால் விளாட்றத பார்த்துருக்குறாங்க நைட்டோட. ஆ 2 மணிக்கு எல்லாரும் கேளுங்க, 2 மணி வாலிபால் ரெண்டு நிழல் வாலிபால் வராடுற மாதிரி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அழண்டி ஓடியே போயிட்டாங்க. இன்னொன்று ஒரு சின்ன பையன் பேருக்கிறான் வாலிபால் விளாண்டுக்கிட்டுருக்கான். அவனும் அவங்க அண்ணனும் இப்போ அந்த வாலிபால் சந்துக்குள்ளே போயிடுச்சு. ஒரு சந்துக்குள்ளே அந்த சந்துக்குள்ளேருந்து இப்படி அந்த வாலிபால் அந்தரத்தில் பறக்கவும் அந்த தொடப்பவும் அந்த அவனே அப்படியே அந்தரத்தில் பறக்க விட்டுருச்சுன்னா பாருங்க. அதான் மாதிரி அன்னைக்கு ரெண்டு பேர் வண்டியில் பேருக்கிறாங்க. போகிறப்ப சுடுகாட்டில் 2 குரூம் வாலிபால் விளாட்ற மாதிரி மறுபடி தெரிஞ்சிருக்கு. அவங்க அந்த அவங்கள ஒரு அண்ணன் இறங்கி பார்க்கலாம். அந்த சத்தெல்லாம் நின்றுச்சு. திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அதுக்கு ஒண்ணுமே இல்ல. நேரா பார்த்தா ஒருத்தவங்க தூக்கு மாட்டி தொங்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா பின்னால இருந்து பார்த்தா ஏதோ பறந்து வந்து அப்படியே தாக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க தட்டி விட்டு வேகமா ஓடுறாங்க. வேகமா அப்படியே வெளியே போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க. ஐயோ இவங்க வேற பேய்கதை சொல்லி பயமுறுத்திட்டாங்களே. நம்ம இந்த சந்து தானே சொன்னாங்க. ஐயோ ஏதோ சவுண்டு கேக்குதே. தெருவுக்கு வந்தாலே பயமா தான் இருக்கு. வீட்டுலதான் பேய் இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ ஏதோ நவுருது. நம்ம ஓடிடலாம். ஓ அப்படியா, நான் பார்த்துக்கிறேன். வரட்டும். அபி எல்லாரும் வரியாடா. டா நான் வரணும். வா வா. ஏ தம்பி நீங்க நின்னுக்கோ சரியா, அப்பதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். தம்பி எடுத்துருவா.
என் தங்கச்சி வந்திருக்கா பாக்குறீங்களா? முன்னாடி இவனை பயன்படுத்த வந்தா உண்மையான பேய வந்துருச்சுடா, வாடா ஓடிடலாம். ஓடுற ஓடுறோம். தைரியம் பத்தாது, மனித தைரியம் தான் வேணும். பொலிசி